சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, அதை பத்தில நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க. யாரு இங்க? நாச்சிமுத்துன்னு. நான் தான். நீங்க யாரு? நாங்க காரைக்குடியிலிருந்து வரோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது சம்பந்தமா கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்மா இடத்த நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்குள்ளதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணி விடணும் கமிஷன்ல. கண்டிப்பா. சரிதானே? சரிங்க. ரைட், கிளம்புங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல, சாமியால உட்கார முடியும். ஏய், இது ரொம்ப முக்கியமா? வந்து வேலையை பாருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லாம எப்படி விஷயம் தெரியும்? இல்ல சார், சொன்னா எப்படியாவது விஷயம் தெரிஞ்சிருன்னு சாமி பயப்படுறாரு சார். சாமியா? ராமசாமியா? குப்பு சாமியா? அருள்வாக்கு சொக்கர் சாமி. ஆமா, காரைக்குடில நம்ம ரொம்ப பிரபலம். நீங்க புதுவையிலங்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நம்ம புகழ் இன்னும் இந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது வந்துரும். உன் பேர் என்னையா? என் பேருங்களா? என் பேர் சுப்புங்க. சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் சொன்னாங்க, அதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்சாலா? யார் யாரு? பேர் என்ன சொல்லு. அவன் பேரு அன்னதாண்டவன். அடா, நம்ம அன்னதாண்டவன். ஆமா, அந்த நாசமா போன கலவாணி பெயர்தான். அவன் என்ன பண்ணவங்கள சார்? அவன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சேர வேண்டிய காசை மொத்தமாக அவனையும் அடிச்சிட்டு போயிட்டான் சார். ஏ, இப்படி மொட்டையா சொன்ன என்ன அர்த்தம்? விவரமா சொல்லுங்க. சரி, நான் விவரமாவே சொல்லிடுறேன் சார். ₹4 crore மொத்த பணத்தையும் அவனே அடிச்சு போயிட்டாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கு புத்தி அப்படியே பேதலிச்சு போச்சுங்க. அப்புறம் ஒரு வழியை சமாளிச்சு நாங்க குற்றாலத்து போய் அவனை தேடுனுங்க. ஆனா அவனை அந்த ஊர்லுக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நீங்க அவனுக்கு சிநேகிதன்னு அவன் ஒரு தடவை சொன்னான். அது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதான் உங்கள்ட்ட உதவி கேட்கலன்னு சாமி கிட்ட சொல்லி அவரையும் கூப்பிட்டு வந்தேங்க. ஆமாங்க, எப்படியாவது இந்த அன்னதாண்டத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு சேர வேண்டிய படத்தை எப்படியாவது மீட்டு கொடுங்க. இது இந்த சாமியுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏயோ, சாமியாருங்கிற செய்யற வேலையை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியலையே. நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சாமியார் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் சரியா செஞ்சுட்டு இருக்க நேரத்துல தான் இந்த அன்னதாண்டவன் பணத்தை அடிச்சு காரியத்தை கெடுத்துக்கிட்டேன். நான் என்னென்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு ஆசிரமம் அமைக்கணும், அந்த ஆசிரமத்துக்கு ஒரு மாதாஜியை செட் பண்ணணும், இப்படி எத்தனையோ கனவுகள். மாதாஜி போஸ்டுக்கு கூட ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா பணம் சிரிப்பானோன்னு மாதாஜியுடைய மனம் சிரிப்பாயி என்கிட்ட இருந்த 25,000 பணத்தை தூக்கிக்கிட்டு ஆளு மிஸ் ஆயிருச்சுங்க. ஒரு வெற்றிகரமான சாமியாரா வரணும்னு நினைச்சிட்டு இருந்த என் நம்பிக்கை காத்தோட காத்த கரைஞ்சு போச்சுங்க. ஆடா பாவீங்களா, இலக்கணத்தையே மாத்திட்டீங்களா? சரி, எப்படியோ போங்க. நம்ம என்ன உலகத்தை திருத்த வந்திருக்கோம்? இப்ப என்ன உங்களுக்கு அன்னதை கண்டுபிடிச்சு தரணும். ஆமாங்க. பணத்தை மீட்டு தரணும். ஆமாங்க. அவ்வளவுதானே? ஏங்க, அது ரொம்ப ஈஸியாச்சுங்க. இந்த மாதிரி அன்னதாண்டங்கிறவன் எங்களை ஏமாத்தி எங்களுக்கு சேர வேண்டிய காசை மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னங்க நீங்க விவரம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா பிரசாத்தோட காசை மோசடி பண்ண குற்றத்துக்காக போலீஸ் எங்களை பிடிச்சி உள்ள வச்சிடற. அதுக்கு பயந்து தாங்க நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். அப்போ போலீஸ்க்கு போக மாட்டீங்க? போக முடியாதுங்க. திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி நிலைமையில்தான் நாங்க இருக்கோம். எங்க அவசியம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. புரியுது புரியுது. உங்களுக்கு என்ன விட்டா வேற கதியே இல்லைங்கிறது நல்லா புரியுது. இப்ப மீட்டு தர வேண்டிய தொகை மொத்தம் 4 crore. அத மீட்டு தந்தா எனக்கு எவ்வளவு கமிஷன் தருவீங்க? 1 lakh. 1 lakh? எதே 1 lakh? ஐயோ, உனக்கு 4 crore கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுப்பேன், நீ எனக்கு 1 lakh கொடுப்பியா? சரி பிடுங்க, ஒரு 50,000 சேர்த்து 1.5 lakh. ஓகே. யோ, வெளில போய போய இல்ல. ஏங்க, நான் சாமிங்க, மரியாதை இல்லாம என்னை போய் வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்க. புண்ணாக்கு சாமி, உன்னை அடிச்சு புண்ணாக்குறவங்களை மரியாதை ஓடி போயிரு. கடுப்ப கலப்பாத. வரும்போது கம்மாளத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவன் எவ்வளவு தெரியுமா கமிஷன் தரம்னா? 1 lakh. 3 lakh ரூபாய்க்கு 1 lakh ரூபாய் கமிஷனா? நீங்க என்னடானா 4 crore 1.5 lakh தருவீங்களா?
இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? யோ, அன்னதாண்டவன் காசு எடுத்துறியா ஒன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. சார், அந்த ஆளு பத்தியெல்லாம் பேசாதீங்க சார். அவனுக்கு வர்ற பணத்துல 10% 40 லட்சம் அவனுக்கு தர்றேன்னு சொன்னோம். அப்ப இருந்தா அவன் எங்களுக்கு நம்பிக்கை தர மாட்டானே. ஏயா, அடிச்சு குடுக்கறேன்னு சொன்ன அன்னதாண்டவத்துக்கே 40 லட்சம் ரூபானா, அவனை புடிச்சு குடுக்கற எனக்கு வெறும் 1.5 லட்சம் ரூபா தானே? இங்க பாருங்க சாமி, ஏதோ மாதாஜி மேல இருக்கிற மயக்கத்துல மார்க்கெட் நிலவரம் தெரியாம பேசிட்டாரு. நீங்க எவ்வளவு கேக்குறேன்னு சொல்லுங்க, பேசி ஒரு முடிவு பண்ணிக்கோ. இங்க பாரு, அன்னதாண்டவது குடுக்கறேன்னு சொன்ன அதே 40 லட்சம் ரூபா. சரி வச்சுக்குங்க. டேய் சுப்பு, என்னடா? அட சும்மா இருங்க சாமி, நமக்கு சேர வேண்டிய காசு நமக்கு வந்தா சரிதானே? எடுங்க சாமி, சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும். ஒன்னும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. செலவுனாம எப்படி நம்மளுக்கு காசு வரும்? நீ கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சார். உங்களுக்கு 40 லட்சம் கொடுக்குறக்கு ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் ஒரு சின்ன மாற்றம், அன்னதாண்டவ மாதிரி ஏமாத்திட்டு ஓடாம இருக்கிறதுக்கு நம்பிக்கை ஈட்டு தொகையா இன்னொரு 10 லட்சம் ரூபா எனக்கு தந்துடணும். ஆக மொத்தம் 50 லட்சம் ரூபா. ஓகேயா? பரவாயில்ல, வச்சுங்க சாமி. என்ன நீங்க மட்டும் ஏத்திட்டு போறீங்க? சும்மா இல்ல, நீ மட்டும் 40 லட்சம் ரூபா விட்டு கொடுக்குறப்ப நான் ஒரு 10 லட்சம் ரூபா விட்டு கொடுக்க கூடாதாக்கும். நீ சொல்லல சின்ன மீன் பெரிய மீன் அந்த கதை தான். அப்புறம் ஐயா, எங்களை மட்டும் கருவாடாக்கிடாம இருந்தா சரி. ஒண்ணு கவலைப்படாதீங்க, அந்த நம்பிக்கைக்கு தானே 10 லட்சம் ரூபா கூட கேட்டேன், அதை ஒத்துக்கிட்டீங்களே, பக்கமா பண்ணித்தரேன். அன்னதாண்டவத்தை உங்க முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு. நீங்க சரியா? அப்புறம் காசு வந்ததும் எனக்கு சேர வேண்டிய எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தருவேன். ஓகேவா? சரி, சரிங்க. நீங்க என்ன சொல்ல சரிங்க. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வர்றேங்க. சுப்பு, எனக்கு என்னமோ அவனை பார்த்தா ரொம்ப நம்பிக்கையானவனா தெரியுதுரா. நீங்க ஏதோ சொல்றீங்க சாமி. கட்டன் ரேட்டா பேசலாம் பத்தியா? நேர்மையான ஆளுகளால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஏமாத்துக்காரன் இப்படி எல்லாம் பேச முடியாதா? அதுலயும் பணத்தை ஒழுங்கா வாங்கி தரணும்னா 10 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான் பத்தியா? அந்த இடத்துல தான் நான் அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சுப்பு. இவன் தொழில் வேணா கட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம், ஆனா இவன் ஒரு நேர்மையான கட்ட பஞ்சாயத்துக்காரன். அதாவது திருடனாலும் ஆனா நேர்மையான திருடங்கிறீங்க. ஆமா, சரி அதை விடுங்க. ஏன் சாமி, இப்ப அடுத்து எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம், எந்த போக்கோட எல்லாம் இருக்கமே, என்ன பண்றது? பேசாம நம்ம பிரசாத்துக்கிட்டே போயிருவோம்டா, அதுதான் நமக்கு சேஃபு. ஏன் சாமி, அது சிக்கல் ஆயிராது? ஒரு சிக்கல் ஆகாதடா, நான் இருக்கேன்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், வா, நான் கூட இருக்கேன்ல. வா வாடா.